சுற்றுலா பிரியரா நீங்கள்? உங்கள் பயணத்தை எளிதாக்கி கொடுக்கிறது ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. இப்போவே புக் பண்ணுங்க. விநாயகனே, வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தோனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 8ஆம் தேதி மார்ச் மாதம் 2024 வெள்ளிக்கிழமை, மாசி மாதம், 25ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல காலை 8 மணி 2 நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். அப்போ திருவாதிரை புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகட நேயர்கள் யாராவது திருவாதிரை புனர்பூசம்ங்கிற நட்சத்திரத்துல இருந்தால், சார் இந்த சுத்துறது நின்றுச்சுன்னா, பூமி சுத்துறது நின்றுச்சுன்னா எப்படி சார் அப்படின்னு. இந்த சுத்துறது நின்றுட்டாலே இயக்கம்லாம் கொஞ்சம் தடுமாற ஆரம்பிச்சிடும். ஆகக்கூடிய தலை சுத்தல், சார் சுத்தி விட்டாங்க சார், சுத்தல்ல விட்டாங்க சார், அலைச்சல்ல விட்டாங்க சார், வரேன்னாங்க, கடைசியில காலை வாரிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்குங்கிறத சொல்ல முடியும். சார் சந்திராஷ்டமம்னா இப்படி சுத்தல்ல விடுவாங்களா, சுத்திட்டு சுத்தி விட்டுருவாங்களா, கொஞ்சம் சுழலணுமா, பூமியை சுழலுது, கிரகங்கள்லாம் சுழற்சியில இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதுக்கு என்ன பரிகாரம் சார், இதுக்கு ஏதாவது ஒரு எளிய மார்க்கம் சொல்லுங்க, நாங்க தப்பிச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுங்க, அதுக்காக தானே நம்ம நிகழ்ச்சியை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு என்ன பரிகாரங்கிறது தெரிஞ்சுக்கிறது முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்கு உடன் உங்களை தேடி நாடி வரும். அப்போ சுத்துறது சுத்துறதுன்னா, விநாயக பெருமானே சிவபெருமானையும் பார்வதியும் மூணு சுத்து சுத்தி தான் ஞானப்படத்தை வாங்குறார். முருகப்பெருமான் உலகத்தை வேகமா மூணு சுத்து சுத்துறார். அப்போ இன்னைக்கு நம்ம முருகப்பெருமான் உலகத்தை மூணு சுத்து சுத்துறார். நம்ம உலகத்தை சுத்திரமோ இல்லையோ, வீட்டை சுத்திரமோ இல்லையோ, ஊரை சுத்திரமோ இல்லையோ, இன்னைக்கு மறக்காம சிவபெருமான ஒரு 3 முறையாவது வளம் வந்து, நீயே தகப்பன் அப்படின்னு சொல்லி அப்பா அப்பனே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அதன் பிறகு இன்றைய நாள் அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராஷ்டமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும். இந்த சுத்தி விடுறது, சுத்தல்ல மாட்டிக்கிறது, சார் சுத்தல்ல விட்டாங்க சார், லேசா இந்த தலை சுத்துது சார், லேசா இந்த மனசு சுத்துது சார் அப்படின்னு சொல்ற தருணங்கள் கொஞ்சம் குறைச்சிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லலாம். சந்திரனுக்கே தலை சுத்தி போகுது, அப்புறம் உங்களுக்கு சுத்தாம இருக்காதா, சுத்தணும் இல்ல. அப்போ இப்படி சந்திரன் 2 நட்சத்திரத்துல திருவோண நட்சத்திரத்துல காலை 8 மணி 2 நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார். அதற்கப்புறமேல் சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை ஆரம்பிச்சிடுறார். இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்னென்ன பலாபலன்கள் இருக்கும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார். மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த கும்பிடு குருசாமி அப்படின்னு, கும்பிடு குருசாமிக்கு வணக்கம் அப்படின்னு வணக்கம் சொல்லியே கை அசந்து போயிடும், சோர்ந்து போயிடும், தோள்பட்டை வலிகண்டு போயிடும். அப்போ குடும்ப உறவுகளை வரவேற்கிறதுக்கும், குடும்ப உறுப்பினர்களை வரவேற்கிறதுக்கும், பிரிந்து போன உறவுகளுடன் சந்தோஷம் சந்திப்புகள், நண்பர்களுடன் சந்திப்புகள், கலந்துரையாடல்கள், சார் ஒரே டயர்ட் ஆயிடுச்சு சார், தோள்பட்ட வலி சார், அசதி அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக இருக்கும். மனதில் தடுமாற்றங்கள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் இருக்கும், மூடு ஸ்விங் அப்படிங்கிறது இருக்கும், டென்ஷன், ஆங்ஸைட்டி, படபடப்பு, இவங்களை கவனிக்கணுமே, அவங்கள கவனிக்கணுமே, இவங்களை வாங்கன்னு சொல்லணுமே, இவங்க கிட்ட இதை பேசிட்டோமே தப்பு இல்லையா, இவங்க கோச்சுப்பாங்களோ, இவங்க அனுசரிச்சு போவாங்களோ அப்படிங்கிற குழப்பமான தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். இப்போ அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு மரியாதை கௌரவம் அந்தஸ்துனே ஆரம்பிச்சாச்சு. பழையபடி அண்ணன்னே ஆரம்பி அப்படின்னு, பழையபடி அக்கானே ஆரம்பி அப்படின்னு, இந்த மரியாதை கொடுத்து வாங்குறதுல மரியாதை இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன், மதியாதர் தலைவாசல் மிதியாதே அப்படின்னு, இந்த அக்னி நட்சத்திரம் படத்துல வர பிரபு கார்த்திக் மாதிரி சபை நாகரீகம், மரியாதை, இந்த சோசியல் ஃபங்க்ஷன்ஸ்ல ஒரு கௌரவம் அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப பெருசா தெரியும். அட்லீஸ்ட் சில நல்ல காரியங்களுக்காக நம்ம இதை மாதிரி செய்யறது நல்லது அப்படி, கரை நல்லது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேயர்களுக்காக இருக்கும். விரயங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து காணப்படும், ஆனா சுபத்துவமான விரயங்களா தான் இருக்கும், நல்ல செலவா தான் இருக்கும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம்ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். செவுத்துல அடிச்ச பந்தாட்டம் திருப்பி வரணும் சார், தள்ளி போட்டாங்க சார், இன்னைக்கு ஆளே லீவான், ஆஃபீஸே லீவான், அவங்களே லீவான், ஸ்பாட்ல ஆள் இல்லை, டியூட்டி இன்சார்ஜ் பாக்குறதுக்கு கூட ஆள் இல்லையா, அப்போ கயிறு போல வேகமா போயிட்டு திருப்பி செவுத்துல அடிச்ச பந்தாட்டம் திருப்பி வரணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு. இந்த சுத்தி விட்டாங்க சார், நம்மளை குழப்பி விட்டாங்க, தடுமாற விட்டுட்டாங்க அப்படின்னு, இந்த யாரோ நம்மளை சுத்தி விட்டாங்க அப்படிங்கிற நிலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கிரகங்களே
எப்படி சுத்துறாங்கிறது தெரியாமதான் சொல்லிட்டு இருக்காங்க. கீழேயும் போக முடியல, மேலேயும் போக முடியல. யாரோ கீழே இழுக்கிறாங்க, யாரோ மேலே இழுக்கிறாங்க அப்படின்னு. நம்மளையும் யாரோ வான்னு கூப்பிடுவாங்க, ஒரு சிலர் வராத போகாத அப்படிம்பாங்க. இந்த மூடு ஸ்விங் அப்படிங்கிறது படுபயங்கரமா வேரி ஆகிக்கிட்டே இருக்கும். குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன சர்ச்சைகள், வாத விவாதங்கள். நான் தாயேன்னு தான் சொன்னேன், என்னையே நான் ஏனு சொன்னேன்னு சண்டைக்கு போடுறீங்க. நான் கரெக்டாக தானே பேசுறேன், ஆமா நான் கரெக்டாக தான் பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு நினைப்பு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். நாம கரெக்டாக பேசலாம் நேர்களே, நாம சரியா போகலாம், ஆனால் எதிர்த்தாப்புல வரவங்க சரியா போகணும். நம்முடன் இருப்பவர்கள் சரியாக நமக்கு விடைகள் சொல்லணும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு. என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் சரி, என்னதான் பொருள் சம்பாதிச்சாலும் சரி, என்ன டேலண்டோட இருந்தாலும் சரி, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடினாலும் சரி, இந்த திரவியம் கடைசியில ஒரு ஒரு ஹியூமனுக்கு பயன்படணும். நம்ம அன்புக்குரிய உறவு போய் தொடணும், அவர்கள் ஆனந்தப்படணும், ஆகவோன்னு சொல்லணும். அதே மாதிரி பண பரிவர்த்தனைகள் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு, மானுட சேவை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். அடுத்தவர்களோட கடனுக்காக உதவி செய்யறதோ, ஒரு ரொட்டேஷன் பண்றதோ, ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு, மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டு, மொத்தத்தையும் தூக்கி ரோட்ல போட்டு, திருப்பி வாரி ஒழிச்சு வீட்டில் போட்டு, கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸ் பில்ஸ் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்கும். டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். இந்த பால் பணம், மளிகை கடை பாக்கி, பூக்காரங்களுக்கு பணம், பழம் வைக்கிறவங்களுக்கு போனோம், அப்புறம் இந்த குடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சரியா செக்லிஸ்ட் போட்டு டக்கு டக்குன்னு டிக்கடித்து செல்ல வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் இந்த பஞ்சப்பாட்டு அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கும். சார் என்ன சார் தமிழ் பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன், சினிமா பாட்டு கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க என்ன பஞ்சப்பாட்டுங்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு கொஞ்சம் ஒரு 20% பத்தாம இருக்கு சார், கொஞ்சோண்டு பத்தாம இருக்கு சார், 100,000 ரூபாயில கொஞ்சம் பத்தாம இருக்கு, எவ்வளவு பத்தாம இருக்கு, 98,000 பத்தாம இருக்கு அப்படின்னு இந்த பத்தல அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். தேவைக்கேற்ப பொருளாதாரம் அப்படிங்கிற கவலை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். வட்டி வரி வாய்தா கிரெடிட் கார்டோட பேமெண்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து வாங்கணுமே, எதிரியினுடைய பலம் சற்று அதிகரித்தே காணப்படும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம கம்முன்னு பேசாம இருந்துடணும். ஆட்டம் எத்தரப்புக்கும் வெற்றி தோல்வியின்றி டிரால முடிச்சுக்கலாம் சார், டெஸ்ட் மேட்ச்லாம் வேற ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு, டெஸ்ட் மேட்ச் வேற டிராலெல்லாம் முடிஞ்சிட போகுது, கண்டிப்பா டிராலெல்லாம் முடியாது, வெற்றி தோல்வி அப்படிங்கிறது கண்டிப்பா தீர்மானிக்கப்படும். உங்க வாழ்க்கையிலேயே வெற்றி தோல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு இல்லாம ஒரு டிரா பண்ணிக்கலாம், சமமா முடிச்சுக்கலாம், நீங்களும் ஜெயிக்கல நானும் ஜெயிக்கல, நீங்களும் பெரியாள் நானும் பெரியாள், ஊசிக்கு ஊசி எதிர்மனம் பாயலாமா அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும், பாத்துக்கலாம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை சார் எனக்கு டிராவானா பரவாயில்லையே, உங்களுக்கு டிராலாம் ஆகாது, மன தடுமாற்றம் பண தடுமாற்றம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அன்புக்குரிய உறவுகள் கொஞ்சம் உதவி கேட்டவண்ணம் இருப்பாங்க, கேட்ட பக்கம் கொடுக்கறதும் கொடுத்த பக்கம் வாங்கினதும் பண சுழற்சி பொருளாதார சுழற்சி அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி தான் இருந்துகிட்டு இருக்கும். அடுத்தவர்களுக்காக ஒரு நல்ல காரியங்கள் செய்யறதும் சுபத்துவமான விஷயங்கள் செய்யறதும் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள், சந்திப்புகள், அவங்க கிட்ட நல்ல கலந்துரையாடல்கள், சேவை நிறுவனத்துல இருக்க யாரோ ஒருவரை சந்தித்து அவங்க கிட்ட நீண்ட நேரம் பேசுறது, அவங்க கிட்ட ஒரு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி ஒருவருக்கு ஒருவர் வார்த்தைகளை பரிமாறிக்கொள்ள வேண்டிய தருணங்கள், அவங்க கிட்ட ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி அவங்க கிட்ட ஆஹா சாரே கூப்பிட்டாரு, மேடமே சொல்லிட்டாங்க, அவங்களே சொல்லிட்டாங்க, அக்கா சொல்லிட்டாங்க, அண்ணன் சொல்லிட்டாங்க அப்படின்னு இப்படி சந்தோஷம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம், மரியாதை கொடுக்கறதும் மரியாதை வாங்குவதும் சந்தோஷமான நிமித்தங்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நல்ல புண்ணிய காரியங்கள், ஆன்மீக காரியம், ஆன்மீக சேவைகள், சகுன சாஸ்திரம், சார் ஏதோ ஒன்று கொடுக்க போகுது சார், அது நல்லதா கெட்டதா இது தெரியல, கிளம்பும் போதே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, எய்த்தாப்புல இவர் வராரு அப்போ நல்லா தான் இருக்கும், இந்த பூ பழம் பால் இதெல்லாம் எய்த்தாப்புல வந்தாலே அடடா அப்படின்னு இந்த சகுன நிமித்தங்களை உணர வேண்டிய தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்க துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் வரலாறு மிக முக்கியம், வரலாற்று சோடுகளில் உங்களது பெயரை பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு தருணம். யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்டையாவது நீங்க செஞ்ச ஒரு காரியத்தையோ நடந்த நிகழ்வையோ ஆஹா ஓஹோன்னு பேச வேண்டிய தருணங்கள் உங்களுக்காக கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி வண்ணங்கள், எண்ணங்கள், சொல், செயல், சிந்தனை திறன், வித்தை, வாகனம், சுபங்கள், சூழ் வியாபாரம், சௌக்கியம் பாட வேண்டிய தருணம், காற்று சாமரம் வீச வேண்டிய தருணங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். ஆத்தாடி என் மனசு ரெண்டு ரெக்க கட்டி பறக்குது சரிதானா அப்படின்னு, இந்த மனசு ரெக்க கட்டி பறந்துட்டாலே நம்ம எல்லா காரியங்களும் செய்தல்லாம். அன்புக்குரிய துணையினுடைய ஏகோபித்த ஆதரவு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ், தாய் தாய் வழி உறவுகள், தாய் மாமன், தாய் மாமனுடைய பிள்ளைகள், தாய் மாமனுடைய துணைவியார், மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு, பவுடர் பர்ஃபியூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். எல்லா நாளும் இந்த மாதிரி இருந்துட்டாலே ஆனந்தம் அப்படிங்கிற சந்தோஷம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்கும். அப்போ மனதுல ஒரு தன்னம்பிக்கை, வெற்றி, தைரியம் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி தான் இருக்கும். ஓவர் கான்பிடன்ஸா போகாம இருந்தா பாத்துக்கலாம். அடுத்து இருக்கிற
உச்சிகராசி நேர்களை பொறுத்தவர்களும் வித்தை வாகனம் சுபங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் என்னதான் பண்ணினாலும் நமக்கு மனசில் ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். சார், இதை நம்பலாமா வேண்டாமா, இவங்க சொல்கிறது எப்படி நம்ம ஏற்றுக்கிறது, நடக்கிற வரைக்கும் சொல்ல முடியல, ஆனால் நம்பாமலும் இருக்க முடியல, நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல, இன்னமும் ஒரு 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 நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மனசில் தேங்காயை துவையலுக்கு துருவின மாதிரி ஒரு துருவல் இருந்துகிட்டே இருக்கு. ஏதாவது ஒன்று ஸ்கிராச் பண்ணி பார்க்கணும், நம்ம வாய் திறந்து எதையாவது கேட்டுவிட்டோம்னா தப்பாக நினச்சிருவாங்களோ, சந்தேகப்படுறோன்னு நினச்சிருவாங்களோ, கொஞ்சம் சுயநலம் சார்ந்து இருக்காங்களோ நம்ம உறவுகள் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் மனசில் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். தனக்கு தேவைன்னா வந்து பேசுவாங்க, தனக்கு தேவைன்னா பேச மாட்டாங்க. நாம மட்டும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறாங்களே, இது எப்படி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். கண்டிஷன் போட்டு எதிர்பார்த்தோம்னா அது உறவு கிடையாது, அன்புக்கு அளவுங்கிறது கிடையாது, அன்புக்கு உருவம்ங்கிறது கிடையாது, அன்பை உணரலாமே தவிர கண்ணால் பார்க்க முடியாது. அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தெல்லற வித்தை கற்றால் சீடன் குருவை மிஞ்சி, குருவை கொஞ்சம் மிஞ்சி போய் நிற்கலாம். குடும்பத்துல ஒரு அந்யூன்யமான தைரியமான சூழ்நிலை, மனது சந்தோஷப்பட வேண்டிய விஷயங்கள், சுகம் தர வேண்டிய விஷயங்கள், ஆடை அணியில் ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, மனதிற்கு தைரியம் தர வேண்டிய நிகழ்வுகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி இந்த ரீசார்ஜ், ரீபர்ச்சேஸ், பில்ஸு, ரீஇம்பர்ஸ்மெண்ட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சுற்றி சுற்றி வர வேண்டிய தருணம். இங்கேருந்து பணம் வரணுமே, அங்கேருந்து வரணுமே, இது ஃபுல்லாகணுமே, அது ஃபுல்லாகணுமே, நேரங்கட்ட நேரத்தில் தான் இந்த இன்சூரன்ஸு, பேங்க்கு, மியூச்சுவல் ஃபண்டு, ஷேர்ஸு இதுலேருந்துலாம் ஃபோன் வரும். நான் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பேசுகிறேன், வுட் யூ லைக் டு பை அப்படிமா, ஆ போதும்ப்பா, மத்தியானம் 3 மணி 2:30 மணி இந்த நேரத்தெல்லாம் தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ண வேண்டிய தருணங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட மேனரிசம்காக ஒரு திட்டு இன்றைக்கி கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த மேனரிசமை புரிந்து கொள்ள வேண்டிய தருணங்கிறது உண்டு. தெய்வபக்தி, வழிபாடு, பிரார்த்தனை, ஸ்தல தரிசனம், சார் ரெண்டு சன்னதிக்கும் சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்ணியே தான் தீர்வேன், ரெண்டு சன்னதிக்கும் போயே தான் தீர்வேன் அப்படின்னு தெய்வத்தின் மீது அதிக பிரியம் கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு தெய்வ வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள் மனதிற்கு ஆனந்தம் தரும். அடுத்திருக்க மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் மாலை நேரத்தில் 2 சந்தோஷமான செய்தி, வெற்றி செய்தி, கூட்டணி செய்தி, நம்ம ரெண்டு பேரும் சேரலாம் அப்படிங்கிறது, அப்புறம் இந்த பழைய பகையெல்லாம் மறந்துட்டு ஆதரிப்போம், அனுசரிப்போம், வாழ்வழிப்போம் அப்படின்னு கை கொடுத்து போக வேண்டிய தருணங்கள், தோல் ரெண்டையும் தட்டி கொடுத்து ஆனந்தப்பட வேண்டிய நிலைகள், உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு தோல் கொடுப்போம், சிநேகிதர்கள் சிநேகிதிகள், அப்புறம் இந்த நெட்ஒர்க்கிங்கு நெட்ஒர்க்கிங்கு, ஆமாம் சார் நம்ம நெட்ஒர்க்கை டேப் பண்ணணும் அப்படின்னு நம்ம கூட இருக்கிறவங்களெல்லாம் கொஞ்சம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதும் நல்ல திட்டமிடுதல் அப்படிங்கிறது இருக்கும். வெற்றி பெருமை புகழ் உங்களை தேடி வருவதற்கான தருணம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். வண்ணங்கள், எண்ணங்கள், சொல் செயல் சிந்தனை, டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இன்றைக்கி என்ன முடிவு எடுத்தீங்கன்னாலும் அது உங்களுக்கு ஃபேவராக தான் அமையும், பொருளாதார ஆதாயத்தில் தான் முடியும். அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட்டடுங்கிற மெசேஜ் கண்டிப்பாக மாலை நேரத்தில் நிச்சயம் இருக்கும். சந்தோஷங்கிறது உறுதியாக உண்டு. மருந்து, மல்லிகை, மாத்திரையில் பற்றாக்குறைகள் வராது, அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸுங்கிற நிலை இருக்காது. நல்ல பிளானிங் இருக்கும். பற்றியா நான் அன்றைக்கே சொன்னேன்ல, நான் நினச்சேன்ல அதுதான் நடந்திருக்கு பார் அப்படின்னு அடுத்தவர்களுக்கு உங்கள் திறமையை எடுத்து சொல்ல வேண்டிய நாளாக அமையும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குறுக்கு வழிகள் வேண்டும். அதே மாதிரி ஒரு அபராதம், ஒரு ஃபைனு, வட்டி, எக்ஸ்ட்ரா சார்ஜ், ஏடிஎம் வித்ட்ரால் சார்ஜஸ், என்ன இதுக்கெல்லாம் சார்ஜ் பிடிக்கிறீங்க, என்ன இதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னு ஏடிஎம்க்கு போனாலே ஒரு பெரிய கியூ நிற்கும். பழைய மிஷின், புது மிஷின் இருக்கும், இந்த புது மிஷின் கிட்ட மட்டுமே நிறைய கும்பல் இருக்கும். பழைய மிஷின் யாரும் கண்டுக்க மாட்டேங்க, ஆனால் பழைய மிஷின் நல்லா தான் ஃபங்க்ஷன் ஆகும், தைரியமாக போய் வித்ட்ரா பண்ணுங்க. பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும், கொஞ்சம் அது வெளியில தான் போகும். இன்டேக்குங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அவுட் கோயிங் ஜாஸ்தி தான் இருக்கும், இன்கமிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உபகரணங்கள் கொஞ்சம் மக்கள் அடிச்சுக்கிட்டே இருக்கும், அது கொஞ்சம் புதுசாக ரினியூ பண்ணிக்கிறது நல்லது, இல்லை ஒரு சர்வீஸ் கொடுத்து நல்லபடியாக வாங்குறது நல்லது. அப்புறம் இந்த ஸ்க்ரீன் கார்டெலாம் மாற்றணும்னு நினச்சிருக்கீங்க, இன்றைக்கி அதுக்கு பர்ஃபெக்டான ஒரு நாளாகவே அமையும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவங்க எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி டென்ஷன், படபடப்பு, ஆங்ஸைட்டி இதெல்லாம் இருந்தாலுமே இதெல்லாம் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் அப்படிங்கிறப்ப வெற்றியும் பெருமை புகழும் உங்களை தேடி வருவதற்கான தருணம். மல்லிகை மருந்து, மல்லிகை மாத்திரை இதில் ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது தெளிவாக இருக்கும். ஸ்டாக்ஸ் எல்லாம் கரெக்டாக ரீஃபில் பண்ணுறதும், பல்க் பர்ச்சேஸ் அப்படிங்கிறதும் நிச்சயமாக இருக்கும். இது உங்களுக்கு சுகம் தர வேண்டிய அமைப்பு தான், நம்ம தேவைக்கு போக பாக்கி இருக்கிறது தானே நம்ம வந்து கொடுக்க போகிறோம், அதனால் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்ல வேண்டிய அமைப்பு. அப்புறம் இந்த அயன் பண்ண ட்ரெஸ்ஸை தேடி வாங்குறது, அவங்களுக்கு பேமெண்ட்ஸை கரெக்டாக சில்லறையாக கொடுக்குறது, உங்கள்கிட்ட ஜிபே இருக்கான்னு தப்பான இடத்துல போய் கேட்கக்கூடாது, ஜிபே எங்கே இருக்குமோ அங்கே தான் இருக்கும், எதுக்கும் கொஞ்சோண்டு காசு கையில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி பிரார்த்தனைகள், வழிபாடுகள், பூஜை புனஸ்காரங்கள், தான தர்மங்கள், ஆசீர்வாதங்கள், ஸ்தல தரிசனங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தெய்வத்தினுடைய வரலாறையோ இதிகாசத்தினுடைய புராணத்தையோ பேசுறது ரொம்ப நல்லது. ஒன்றே ஒன்று, நான் வீரப்புலி சூரப்புலி இருப்பார், நான் பழி வாங்கியே தீருவேன், காட்டி கொடுத்துருவேன் அப்படின்னு உங்களுக்கு வராததை ட்ரை பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, வயலூர் முருகனை உடனழைத்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். சுற்றுலா பிரியரா நீங்கள், உங்கள் பயணத்தை எளிதாக்க ஒரு சீக்ரெட், ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சில உள்நாடு வெளிநாடுன்னு நினைச்ச இடத்துக்கு பிடிச்சவங்களோட போக இப்பவே புக் பண்ணுங்க. ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி.
பண்ணுவோம்.